எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் நம்ம சேத்துக்குழி கோவிந்தனை பற்றி பேச வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச உண்மைகள் மட்டும். சேத்துக்குழி கோவிந்தனன் கூட பயணித்த மனிதர்கள் நான் சந்திச்சிருக்கேன். அவரை பார்த்தவங்ககிட்டயும் நான் பேசியிருக்கேன். சேத்துக்குழி கோவிந்தனன் அதிகமாக பேச மாட்டார், அமைதியான ஒரு சூறாவளியாக தான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. சேத்துக்குழி கோவிந்தனன் ஒரு சிறு புன்னகையிலேயே அவரோட மொத்த வார்த்தைகளையும் பதிய வச்சுட்டு போயிட்டுருக்காரு. காடுகளில் பயணிக்கும்போது கூட சரி, அவங்க குழுவிலேயே அதிகமான அந்த சுமைகள், அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இவ்வளோ திங்ஸ்ன்னு கணக்கு இருக்குது, அது அதிகமாக தூக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சேத்துக்குழி கோவிந்தனன். அந்த சேத்துக்குழி கோவிந்தனனுக்கு அடுத்த இடத்துல அதை விட அவரோட அதிகமாக தூக்கின ஒரே ஆள் யார் கேட்டிங்கன்னா சந்திரகவுடா. எப்படிப்பட்ட மலையிலையும் தான் முதுகு பின்னாடி அவ்வளோ பெரிய வெயிட்டுகளையும் கட்டிட்டு சாதாரண நடந்து போயிடுவாங்க. அதுமாதிரி ஒரு உணவு பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றதோ இல்லை சில நாள் சாப்பிடாமல் இருக்கிறதோ, ஏன்னா அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க காட்டில் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் சாப்பிட ஆரம்பித்தா சேத்துக்குழி கோவிந்தன் தட்டு நிறைய ஃபுல்லாக கறியை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டு நல்லா சாப்பிட்ருக்காங்க. யார்கிட்டையுமே அதிகமாக பேசுனதும் கிடையாது, யார்கிட்ட அதிகமாக சிரித்ததும் கிடையாது. எப்போவுமே ஒரு விழிப்புணர்வோடு நல்ல ஒரு பார்வையோடு தான் எல்லோருமே கவனிச்சிருக்காரு. ஆனால் இருந்தபோதும் வீரப்பன் இவ்வளோ நாள் பாதுகாத்து வழி நடத்துனதில் சேத்துக்குழி கோவிந்தனுக்கு நிகழ்வு யாராருமே இல்லை அந்த குழுவில். நான் கடைசி காலம் வரைக்கும் வீரப்பன்னுக்காக வாழ்ந்து தான் உயிரை வீரப்பன்னுக்கு தியாகம் பண்ணிட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் வீரப்பன்னனை சரியான வழி நடத்தி இவ்வளோ ஆண்டு காலம் அவர் வழி நடத்திருக்காரு. ஆனால் நம்பிக்கை துரோகத்தால் வீரப்பன்னும் சரி சேத்துக்குழி கோவிந்தனும் வீழ்த்தப்பட்டுட்டாங்க. இப்போ அவங்க நம்மளோட இல்லை, ஆனால் அவங்க நினைவுகள் அவங்க நேசிக்க ஒவ்வொரு மனசுலேயும் நிரந்தரமாக குடிக்கொண்டிருக்கு. சேத்துக்குழி கோவிந்தனன் வீரப்பன்னன் அவங்க பேரை சொல்லும்போதெல்லாம் அவங்க நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விதமான வீரம் நிறைந்த ஒரு புல்லரிப்பு நிறைந்த ஒரு உணர்வு ஏற்படும். அது உண்மை, அதை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் தெரியும். ஒரு அமைதியின் சூறாவளி சேத்துக்குழி கோவிந்தனன். அவரோட வீரத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு வீரமான ஒரு மனிதனாக வீரப்பனோட சேர்ந்து தன் வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. வீரப்பனும் சரி சேத்துக்குழி கோவிந்தனும் சரி, அவரோட வீரமும் சரி அவங்களுடைய கருணையும் சரி அவங்களுடைய குணங்களும் சரி, அது யாராலுமே மறக்கவே முடியாத ஒன்று. அவங்க இப்போ நம்ம கூட இல்லை, ஆனால் அவங்களுடைய வீரமான வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லோருடைய மனதிலையும் அவங்களை நேசிக்கிற எல்லோருடைய மனதிலையும் நிரந்தரமாக குடிக்கொண்டிருக்க. அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க நினைவுகள் நம்ம மனதுக்குள்ளே தான் இருக்கும். அவங்க நேசிக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளிருந்தும் அவர் நினைவுகள் விட்டு பிரியாது.